காவேரி மண்டலம் வறட்சியாக புஞ்சை பிரதேசமா மாற வேண்டும். எனவே காவேரியை கொடுக்காத தேக்கி வச்சுட்டாரு நரேந்திர மோடி. அவ்வளவு சூழ்ச்சி, அவ்வளவு ஓஎன்டிசி விட்டுருக்காங்க, முழுக்க விட்டுருக்காங்க. இன்னைக்கு இப்ப இங்க தோழர் மே 17 அருள் சொன்னாரு, வங்கிகள்லாம் திவாலாயிடுச்சுங்க. இந்தியன் வங்கியினுடைய ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர், அகில இந்திய விவசாய ஊழியர் சங்க தலைவர் அருணாச்சலம் நினைக்கிறேன், அவர் நேற்று கொடுத்த அறிக்கை வந்தது, இந்த தோழர் பேசினாரு. 15 லட்சம் கோடி வாராக்கடன், 15 லட்சம் கோடி வாராக்கடன் நம்முடைய இவர் இருக்காரு நரேந்திர மோடியுடைய ஜோடி கொடுத்து எல்லாம் ஊருக்கு வெளிநாட்டுக்கு போறாரு அதானி, 92,000 கோடி அவங்க மட்டும் பாக்கி வச்சிருக்காங்க. வேதாந்தா கம்பெனி 1,03,000 கோடி பாக்கி வச்சிருக்காங்க. சாதாரண ஆளுங்க இதெல்லாம் நான் பெர்ஃபார்மிங் அட்வான்ஸ் அப்படின்னு வச்சுதான், செயல்படாத முன்பணம் இதெல்லாம், இது போய் வசூல் பண்ண வேண்டியதில்லை. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பணம் தரவில்லை என்றால் அதை வந்து வசூல் பண்ண வேண்டியதில்லை. அவங்க வங்கி ஆட்கள் போய் அங்கே அடியால் போறது மட்டுமல்ல, வசூல் பட்டியலே வைக்க மாட்டான். இதெல்லாம் வாராக்கடன், இது அவ்வளவுதாங்க. இதுக்கு என்ன செய்ய போறான், இந்தியாவில் 11 அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் திவாலாகி கொண்டிருக்கு. இது என்ன செய்ய போறாங்கன்னா, அரசாங்கம் இதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரான், இந்த வங்கிகளை தூக்கி நிறுத்துறதுக்கு, பினான்சியல் ரெசல்யூஷன் டெபாசிட் இன்சூரன்ஸ் என்று ஒரு சட்டம் பில்லு ஒரு மசோதா தாக்கல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த குளிர்கால தொடர்ல நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற போகிறார்கள். பினான்சியல் ரெசல்யூஷன் டெபாசிட் இன்சூரன்ஸ், அதாவது நிதி வகை தீர்வும் காப்பீட்டு தொகை உறுதியும் என்று நம்ம தமிழ்ல வச்சுக்கலாம். நம்ம போட்ட பணத்துக்கு உறுதி என்பது போல பேர் இருக்கு. டெபாசிட் போட்டவங்களுக்கு என்ன செய்யறது, ஒரு பேங்க் திவாலாயிட்டா என்ன பண்றதுன்னா, அதுக்கு இந்த கமிட்டி என்ன பண்ணுமா, அதை கலைச்சிடும், அந்த பேங்கை கலைச்சிடும், அதை எடுத்துவாங்க. டெபாசிட் போட்டிருக்காங்க 1,000,000,000 கோடி மக்கள், ஓய்வூதியம் வாங்கியவர்கள், உழைத்து செலுத்தியவர்கள் டெபாசிட் போட்டிருக்காங்களே, அதை திருப்பி எப்படி கொடுக்கறது சொல்லவே இல்லை. அதுல திருப்பி எப்படி கூட சொல்லவே இல்லைங்க. ஏற்கனவே திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு இருந்தது, ஒரு அமைப்பு, இந்த பணத்தை டெபாசிட் போட்டவங்களுக்கு வாங்கி தரத்துக்கு, அதாவது இந்த வங்கி திவாலாகிவிட்டால் அந்த டிஐசிஜிசிசி என்ற அமைப்பு, டெபாசிட்டாருக்கு பணம் வாங்கி கொடுக்குற அமைப்பை கலைக்கிறோம். இந்த மசோதாவில் உள்ளது அதை கலைச்சிடறோம். பிறகு எப்படி சேவிங்ஸ் பேங்க கரண்ட் அக்கௌண்ட் எதுலயே பணம் போட்டிருக்காங்க, அவனுக்கு திருப்பி எப்படி தர்றது, அதெல்லாம் வேண்டாம். அவனை அத்தோடு விட்டுட்டு அரசு இந்த புதுசா அமைக்கிற நிறுவனத்தை எடுத்துக்கொண்டு பினான்சியல் ரெசல்யூஷன் டெபாசிட் இன்சூரன்ஸ் என்ற நிறுவனம் எடுத்துக்கொண்டு பணம் செலுத்தியவர்கள் சேமிப்பு கணக்கில் மற்ற கணக்கில் பணம் செலுத்திய டெபாசிட்டார்களை காலி செய்வது, அந்த பணத்தை எடுத்து திவாலான முதலாளிக்கு கொடுப்பது, திவாலான கம்பெனிகளுக்கு கொடுப்பது என்பதுதான் இன்னைக்கு அரசாங்கம் முன்மொழிந்திருக்க திட்டம். இதை விட பச்சையா என்ன சொல்லணும், நரேந்திர மோடி அருண் ஜேட்லி உங்களுக்கு நாட்டையே காலி பண்ணி பன்னாட்டு நிறுவனங்களையும் பெரிய முதலாளிகளையும் தான் வாழ வைப்போம், மற்ற விவசாயம் எல்லாம் நீங்க இப்ப ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கடன்னா உங்கள்கிட்ட அடியால வச்சு வசூல் பண்ணுவோம் என்கிறார்கள். இதுதான் நடக்கிறது. எனவே இதை இவரை எதிர்கொள்வதென்றால் மக்கள் திரண்டு களத்தில் அங்கங்கே போராடாமல் வெறுமனே சட்டம் பேசி விட்டு நடக்காதுங்க, வெறுமனே சட்டம் பேசி விட்டு நடக்காது. இந்த ஞானசேனுடைய பணத்தை வாங்குற முதலாளு நாங்க மறுநாள் ஐயா நம்முடைய வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரை கட்சி அவர் தலைமையில் நாங்கள் 7 பேர் போய் டிஜிபியை சந்திக்கிறோம். நான் எல்லா விஷயத்தையும் பேச விரும்பல, ஒரு கம்யூனிகேஷன் கேப். பகலவன் எஸ்பி 32 வழக்கு பதிவு செய்ய ஒத்துக்கொண்டார், எனவே உடலை எடுக்கிறோம் என்று ஒத்துக்கொண்டார் என்று பத்திரிகைலாம் செய்து வருது. கொலை வழக்கு பதிவு செய்ய போகணும் கண்டிப்பாக செய்து வருது, பத்திரிகைலாம் செய்து வருது. நம்ம தலைவர்களும் விவசாய தலைவர்கள் சொல்கிறார்கள். மறுநாள் நாங்கள் சந்திக்கும் போது இந்த பிரச்சனையை பேசும் பொழுது வழக்கு பதிவு செய்தவர் சொன்னார்கள், 302 கீழ் பதிவு செய்வதாக சொல்லவில்லை என்று டிஜிபி சொன்னார். எது உண்மை, யார் என்ன உண்மை சொன்னாங்க, டிஜிபியிடம் இந்த எஸ்பி என்ன சொன்னார், பகலவன் என்ன சொன்னாரு, அவர் என்ன அறிந்து கொண்டார், இப்ப இவ்வளவு இன்னைக்கு வரையில் சரி. அடுத்த கேள்வி எனக்கு இன்னொன்னு, இப்ப இந்த ஆட்கள் மேல கொலை வழக்கில் 302 கீழே வழக்கு இல்லைங்க, வேற என்ன வழக்குல அவங்களை போயிட்டுருக்காங்க, அவன் ஜெயராஜா இருக்கட்டும், இந்த கிளை மேலாளர் ஜெயராஜா இருக்கட்டும், அடியாக இருந்திருக்கான், இவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, 302 இல்லையா வேற என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, இப்போ அவன் மேல எந்த நடவடிக்கை இல்லையா, அது எடுத்துருக்காங்களா அவங்க மேல, ஏ மாப்பிள்ள மாதிரி தர்றாங்க ஐயா, எப்படிங்க தெரிய முடியும், மனச்சாட்சி விட எப்படி விட முடியும்,
எப்படி நீங்க ஒண்ணு கூட அவருக்கு இல்லையே? அதே கிளை மேலாளர் இருக்குல்ல, அடியாளா வந்த ரெண்டு பேர் பேருந்து கொண்டாங்கல்ல, அவர்களுக்கு என்ன நடவடிக்கை போலீஸ் எடுத்திருக்கீங்க? அப்படின்னா ஒரு விவசாயி அழிச்சு கொண்டாங்க, உங்களுக்கு கவலையே இல்ல, நாதி ஏத்த போனாதான் முழக்கம் போட்டாங்க. நாதி ஏத்தவர்கள் ஏன் நம்ம தெரிய மாட்டேங்கிறோம்? ஒண்ணுது ரெண்டு ஒரு கிராமங்கள்ல, ஒவ்வொரு கிராமம் ஒண்ணுது ரெண்டா எவ்வளவு உள்ள நுழைய முடியாது. அது மாதிரி இருந்தது 70-80 எல்லாம். அது திரும்ப இந்த விவசாயிகிட்ட வரணும். அது இதான் படிப்பையே எடுத்துக்கணும். ஒரு வழக்கு, ஒரு விசாரணை எதுவுமே இல்ல. இந்த கிளை மேலாளர், இந்த அடியார், ரெண்டு பேர் மேலனா இந்த கூட்டம் என்ன என்ன நினைக்கிறீங்க? நீங்க எந்த தைரியம் தருவீங்க? எடப்பாடி பழனிசாமி தைரியமா, நரேந்திர மோடி தைரியமா? பள்ளி இட்டுக் கொண்டிருக்காரு, எங்க பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி. உருத்தாரதெல்லாம் உருத்தாரா அவர் முதலமைச்சருக்கு? என்ன நடவடிக்கை? நீ 307 போடலையே, அடுத்த நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிற? எதுவுமே எடுக்கவில்லை. என்ன என்ன அர்த்தம் இது? எனவே நீங்க தொடர்ந்து பாக்குறோம், தமிழ்நாட்டுல தமிழ் மக்களை எப்படி வேணாலும் நடத்தலாம் என்று துணிச்சலோடு இருக்கிற அரசியல்வாதிகள். கேரளாவில 20 லட்சம் ஓட பினராயி விஜய் வந்து எல்லா இடத்துக்கும் போறாரு. இந்த புயல் கொக்கி புயல் வந்தது, அங்க எல்லாம் நடக்குது. அது முதல்வர் நிற்கிறாரு, 20 லட்சம் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு 2 லட்சம், 5 லட்சம், அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு 10 லட்சம் இருக்கிறார் கடைசியா. 7வது நாள், 8வது நாள் எத்தனை 20 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த மக்கள் வெளியே வெளியே ரயில் தண்டவாளத்துல உட்கார்ந்து 10,000-12,000 பேர் போராடிட்டு இருக்காங்க. ஒரு முதல்மந்திரி போகல. இடைத்தேர்தல் நிக்கிறாரு வேட்பாளர் மதுசூரன் அரவணைச்சாங்க, கட்டி பிடிச்சி நிக்கிறாருங்க. அப்ப என்ன இந்த மக்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள்? இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஓட்டு போடுவாங்க அல்லது பணம் கொடுத்து வாங்கலாம் என்று மக்களை இழிவாக கருதுகிறார்கள். மக்களை இழிவாக கருதக்கூடிய அரசியல் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆளுகட்சி எதிர்கட்சி எல்லாம் அப்படிதான் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அந்த துணிச்சல்ல தான் அதிகாரிகள் என்ன வேண்டாம் செய்யலாம் இருக்கிறார்கள். இதை மாற்றுவதற்கு நாம் விழிப்புணர்ச்சியும் நம்முடைய போராட்டங்களும் வலுவடைய வேண்டும். விவசாயிகளுடைய ஒற்றுமையை திரட்டி விழிப்புணர்வு. விவசாயின்னா கிராமத்தில் உள்ள எல்லாரும் தான் நமக்கு மக்கள் அனைவரும் தான். ஏர் உழுதாரோ உள்ளோ மக்கள், கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அநீதி வரும்போது தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவர்களுடைய குடும்பம், நம்முடைய தோழர் தமிழ் வெங்கை இருக்கார், தமிழ் தேசிய முன்னணியில முக்கிய பொறுப்பாளர், அவங்க மாமனார், நம்ம மங்கையர் கரசியுடைய தகப்பனார் என்பதெல்லாம் எனக்கு பிறகுதான் தெரியும். ரொம்ப அவங்க வேண்டிய குடும்பங்கள் நம்ம தோழர்கள், ஆனால் பிறகுதான் தெரியும், முதல்ல தெரியல. அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அந்த கொலைகாரர்களை கொலை வழக்கு 302 வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நம்முடைய தோழமை அமைப்புகள் கூறுவது அதை வழிமொழிந்து, தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் அந்த கோரிக்கையும் வழிமொழிந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.